வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரியர் மாணவர்களுக்கான எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் இப்போ பாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி சார் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இருந்தபோதும் யுஜிசி வந்து அதை ஏற்க முடியாதுன்னு இன்றைக்கி ஒரு ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை தாண்டி இப்போ கரண்ட்டில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பத்தொம்போதாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் என்ன நடக்கும் வாய்ப்பு எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அரியர் மாணவர்கள் கிரேஸ் சான்ஸ் அப்படின்றது இந்த முறை கொடுத்துருக்கு எந்த முறையும் கிடையாது ரேராக அப்பப்போ கொடுப்பாங்க கிரேஸ் சான்ஸ்னு பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு போன முறை வந்து கிரேஸ் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ சப்போஸ் அந்த மாதிரி அவங்க கிளியர் ஆகிருந்தால் நைன்டி எயிட்டில் இருந்து எல்லாருமே இது வரைக்கும் அரியர் வச்சிருக்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஏகப்பட்ட நபர்கள் வந்து டிப்ளமோ கிளியர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பை கோவிட் நைன்டீனால் இங்கே கொடுத்துருக்க கிரேஜேஷன்ஸ்னால ஏழரை லட்சம் பேர் வந்து ஒரே நேரத்தில் கிளியர் பண்ண போகிறாங்க ஸோ இதனால் என் பெரிய இம்பேக்டே இருக்குது அதனால் யூஜிசி தெளிவாக சொல்லிவிட்டாங்க அண்ணா தமிழக அரசு சொன்ன முடிவை ஏற்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இருந்தபோது ஏன் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்றது எல்லாத்துக்கும் கேள்வி வரலாம் அண்ணா யூனிவர்சிட்டி மற்ற இதர யூனிவர்சிட்டிகளும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நிறைய பெண்டிங்கில் இருந்தது ஸோ நிறைய பேர் எக்ஸாம் ஃபீஸே வந்து கட்டாமல் இருந்தாங்க இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புக்காக எல்லாருமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டுவாங்க இது அரசு வருவாயை இரட்டு இரட்டிப்பாக்கும் ஏன்னால் எக்ஸாம் ஃபீஸு சிலர் ஒரு அட்டம் விட்டுட்டு தான் கட்டுவாங்க ஸோ இந்த தடவை வந்து எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு பர்பஸ்க்காக வந்து மெயினாக வந்து இப்போ இந்த ஒரு ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இதோட ரீஎப்பிள் மேக்சிமம் யூஜிசிக்கு ஃபேவராவதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் நல்லா உன்னிப்பாக ஒத்து பார்த்தீங்கன்னா நீட் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லைன்றத சொல்லிட்டாங்க இறுதி ஆண்டு மாணவர்கள் தேர்வு நடத்துறதுலேயும் எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே போன்று தான் அரியர் மாணவர்கள் ஓட்டு வங்கிக்காக இவங்க பண்ணியிருக்கலாம் என்டையர் எஜுகேஷன் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் இந்த ஒரு எல்லாருக்கும் பாஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா இவ்வளோ நாள் பிஇ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க டிகிரி இன்வாலிடாகிடும் யாரும் வந்து பிஇ முடித்தவங்கள மதிக்க மாட்டாங்க பிஇ மட்டும் இல்லை இதர படிப்புகளான ஆர்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் எந்த படிப்புமே ஆல் பாஸ் போட்ட இந்த சூழ்நிலையில் அது வந்து பயனில்லாமல் போகும் இதற்கு அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு பார்க்கலாம் அடுத்த கட்டமாக ஜனவரி மாதம் கேரள அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பள்ளிகளை திறக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட பிளான் படி நம்ம இப்போதைக்கு ரெண்டு இயர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கேலண்ட்ருக்கு இயர்னு சொல்லுவாங்க ஜனவரி டு டிசம்பர் இது வந்து கேலண்டரில் இருக்கக்கூடிய இயர் நம்ம ஃபாலோ பண்ணுறது அகடமிக் இயர்னு சொல்கிறாங்க அகடமிக் இயர்ன்றப்ப ஜூன் டு மே மந்த் ஜூன் டு ஏப்ரல் அந்த மாதிரி வந்து ஒன் இயர் வந்து ஜூன் டு மே மந்த் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த அகடமிக் இயருன்றதை வந்து இப்போ கேரளா அரசு மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஜனவரியில் ஆரம்பிக்கிறனால கேலண்டருக்கு இயராக வந்து இனி வரும் நாட்களில் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க அகடமிக் இயருன்றது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது தெரியல சரியான நிலைப்பாடு இருந்திருந்தால் எப்பவும் முடிவு எடுத்துருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன அறிவிப்பு தேர்வுகள் அரிய மாணவர்களுக்கும் ரத்துன்ற ஒரு மு முடிவு என்டையர் எஜுகேஷன் சிஸ்டமும் வந்து கொலாப்ஸ் ஆகிடும்ன்றது தான் யதார்த்தமான உண்மை யூஜிசியும் ஏழரை லட்ச மாணவர்களுக்கு அப்படிலாம் போட முடியாதுங்கன்னு சொல்லிவிட்டாங்க எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப்பீல் ஆகி எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட ஃபைனல் இயர் அவங்களோட எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து வருது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க டைம் டு டைம் வந்து நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக ஃபைனல் இருக்க எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் இன்டர்னல் மார்க் முப்பது மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து வைக்கிறாங்க ஸோ அந்த எழுபது மார்க் இன்டர்னல் மார்க்குங்கிறது காலேஜ் பார்த்து தான் ஸோ இதுவும் ஒரு கண்துடைப்பு எக்ஸாம்னே சொல்லலாம் இதை தாண்டி அப்கமிங் இயர்ஸில் இப்போ இந்த வருஷம் டிகிரி முடிக்கிறவங்க கண்டினியூவாக ஏதாவது ஒரு டிகிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்றது தான் மதிப்பாக இருக்குமோ தவிர இரண்டாயிரத்தி இருபதில் டிகிரி பெற்றவர்கள் டிகிரி அவார்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டிகிரி வந்து அவ்வளோவுக்கு செல்லத்தக்கதாக இருக்காதுன்றது யதார்த்தமான உண்மை இரண்டு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இதில் வந்து யுஜிசி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தேர்டு டைமென்ஷன் கோட் இந்த மூணுலேயுமே வந்து மாற்றி மாற்றி நடக்குது இப்போ செப்டம்பர் பத்தொம்போது இறுதி நாள் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறவங்க கட்டிவிடுங்க ஆனால் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி கிளியர் பண்ணிவிட்டால் யூஜிசி கண்டனம் கண்டிப்பாக வந்து அதை மாட்டாங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறவங்க டிசைட் பண்ணிக்கோங்க என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்றத இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பொண்ணான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க எக்ஸாமை வந்து நடத்தணும் சொல்கிற ஆட்களை கண்டால் மாணவர்களுக்கு எரிச்சலமும் கோபமும் அதிகமாக தான் இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வரும் இருந்தபோதும் உங்களோட கருத்துக்கள் ஜ நம்மளோட தம்பி தங்கை நம்மளோட குழந்தைகள் இவர்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன இவ்வளோ நாள் எப்படி படிச்சுட்டு இருந்தாங்க அரியர்ஸ்லாம் எத்தனை வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியும் சிலர் வந்து முப்பத்தி ரெண்டு பேப்பர்லாம் அரியர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அத்தனை பேப்பரும் ஒரே அட்டம் விதிவிலக்கின்றி கிளியர் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமே அறுபத்தி ஆறு அறுபத்தி நாலு பேப்பர்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறாங்கன்ற பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு பேப்பர் முப்பத்தி நாலு பேப்பர் அரியர் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சஃபிஷியன்ட் ஸ்கில் இருக்காது அவங்கக்கிட்டேயும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி இருக்குது ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் வச்சு கிளியர் பண்ணுறவங்க இல்லை ஆல் கிளியர் பண்ணியிருக்கவங்கட்டையும் அதே அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரின்றப்ப ரேங்கிங்கில் பின்னால் தள்ளப்படும் அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் நமது மாணவர்களோட எதிர்காலம் மிகவும் பின்னடைவாக ஆகும் அதுவும் ஐக்கிய அரே கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நம்மளோட இன்ஜினியர்ஸோட டிகிரியை ஈக்குவன்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க அடுத்த வீடியோவில் அரசு போட்டித் தேர்வுகளோட அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் மேலும் நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஜென்ரல் கண்டெக்ட் வந்து இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ண போகிறோம் ஸோ வீக்லி வந்து ஜ கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி ஜென்ரலாக ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் பற்றி என்ன அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் பேட்ரி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கரண்ட்லாம் என்னென்ன ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் இது வந்து படிக்கிற ஸ்காலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஸ்கோப்புக்காக வந்து இந்த வீடியோலாம் அடுத்தடுத்து பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன் கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டே